ஏற்கனவே கிறிஸ்தவம் பலவிதமான பிசாசின் போதனைகளினாலே தாக்கப்பட்டு இப்பொழுது இருக்கிற நிலையிலே இருந்து விடுதலையாக தேவன் ஏற்கனவே அறிந்து அவர் சீர்திருத்த நாட்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஐ டோன்ட் நோ வெதர் இன் டாமோ இது சரியா போடப்பட்டிருக்கோ. ஐ திங்க் இட்ஸ் த 321 ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தல புத்தகம் 3:21 இருக்கலாம் என நான் நினைக்கிறேன். அதில் சீர்திருத்த நாட்கள் நடந்து கொண்டு அது தேவை நமக்கு. Heaven must receive Yeshua that evening until the period of restoration of all things about God spoke by the mouth of his holy prophets from ancient of time. பைதில் எப்படி போட்டிருக்குதோ தெரியாது. எழுமுவன் தெரியாதவர்களுக்காக ஏனென்று 7 சொல்லுகிறேன். 6 இல்லாம என்றால் எந்த ஒரு விக்கிரகங்களின் பெயரையும் நாங்கள் வாயினாலே உச்சரிக்க கூடாது என்று சொல்லி அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி யேசுவாவின் டாடி கூறியிருக்கிறார். அதனால் தான் 3 இடங்களிலே கூறியிருக்குது. யாத்திரை புத்தகம் ஜோஷுவா என்னமாய் I think it's Obagamam, I don't know. சீர்திருத்தத்தின் காலங்கள் ரெண்டு இங்கே சரியா இல்லை. நான் உங்களுக்கு பார்த்தேன் 21 அப்போஸ்தலர் 3 உலகம் தோற்று முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையினால் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை அவர் என்றால் இயேசு கிறிஸ்து யேஷுவத மெஷாய அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சீர்திருத்தம் காலம் எத்தனையோ சீர்திருத்தங்கள் நடக்க வேண்டி இருக்குது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கட்டளைகள் சில எடுபட்டிருக்குது. லைக் சபத் டே பேயினுடைய பொய்யை எத்தனையோ கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்படுகிற நான் சபை என்று சொல்லவில்லை பார்த்தீங்களா என்றால் சபை என்ற சொல்லுக்கும் அர்த்தமில்லை. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்கிற சொல்லுக்கும் அர்த்தமில்லை. சோ எல்லாம் எடுபட்டு போயிட்டு யேசுவா கொண்டு வந்த ஒரே செய்தி டாடியினிடத்தில் இருந்து ராஜ்யத்தின் செய்தி வர இருக்கும் ராஜ்யத்தை அறிவிக்கவும் அந்த ராஜ்யத்தின் வல்லமையின் மூலம் மனம் திரும்புதலை கட்டளையிடவும் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களையும் நோயுள்ளவர்களையும் விடுதலையாக்கவும் அவர் வந்தார். ராஜ்யத்தை அறிவிக்க அப்கோர்ஸ் உலக ஜனங்களின் எல்லாருடைய பாவங்களுக்காக அந்த ஒரே தரம் பலியாக தம்மை ஒப்புக் கொடுக்கவும் வந்தார். ஓகே, இதை இடையிடையே வேறு காரியங்களும் கூட நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டு போவேன். அவர் வழி நடத்துகிற படிக்கு. ஓகே, ஸோ செலுவையிலே அறையப்பட்ட செய்தி பயிரங்கமாக உலக ஜனங்களுக்கு
நற்செய்தியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று வேத புத்தகத்திலே இல்லை. அவர் அறிவிக்கும்படிக்கு சொன்ன செய்தி வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி சகல ஜாதி ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அதன் பின் முடிவு வரும். மத்தேயு 24:12. நேற்றைய தினத்திலே எப்படியாக தேவன் சூனியத்தை வெறுக்கிறார், எந்த விதமான ஒரு ஆவி உலகத்திலே பொம்பளை உருவத்திலே நடிக்கிற ஒரு பேயொன்று இருக்குது, அதை குறித்து 47வது அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் எந்த ஒரு நான் இருந்த தேசங்களிலே இதை குறித்து ஒரு செய்தி நான் கேட்கவில்லை. இன்று வரை whether it's in TV or I don't know in YouTube, nothing. But in the ஏசாயாவின் புத்தகத்திலே நேரடியாக ஒரு பெண்பால் பிரிவை சேர்ந்த ஒரு இருள் அதிகாரத்தை குறித்து, ஜனங்களை கெடுத்து குடும்பங்களை கெடுத்து தேசங்களை பாழாக்கி தான் தான் எல்லாத்துக்கும் பெரிது என்று பெருமை கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் ஒரு சூனியக்காரி. சிலர் சூனியத்தை நம்பாதிருக்கலாம், பல வேத வாக்கியங்களை நம்பாதிருக்கிறது போல. அப்படிப்பட்டவர்கள் இந்த பொம்பளை உருவத்திலே தன்னை காண்பிக்கும் ஆவி உலகத்திலே இருந்து வேலை செய்யும் குடும்பங்களையும் ராஜ்யங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பிள்ளைகளையும் மயக்கி பிடித்து இன்று வரை மகா மோசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அதை குறித்து தான் பேசுகிறார். மற்றபடியாவில் and it's so interesting that starting in with Babylon, we'll be studying not about Babylon engra or idam Babel adala than and devanukku melaga naangal oru கோபுரத்தை கட்டி எங்களுக்கு ஒரு பெயரை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ஜனங்கள் கூடினது. ஒரே பாஷையிலே எல்லாருக்கும் ஒரே பாஷை இருந்தது. இது நடந்தது நோவாவின் வெள்ளப்பெருக்கு பிறகு. தேவன் இறங்கி வந்து அவர்கள் பாஷை குழப்பமடைய செய்தார், கன்ஃபியூஷன். So that place
was called Babylon. இப்ப இங்க பாருங்க, இப்ப இது நான் இன்றைக்கு உங்களோட என்ன பேசுவோம்னு சொல்லி டேடிட்டு அதை உயர்ந்த தேவன் நம்முடைய டேடிட்ட கேட்டுக்கொண்டது எனக்கு. ஏனென்றால் அவர் மட்டும் அறிவார். இதை கேட்கும் குடும்பங்கள் மட்டக்களப்பிலோ மற்ற இடங்கள் இலங்கையிலோ வட மாகாணம் மேற்கு மாகாணம் எல்லாம் ஜஸ்ட் ஒன்லி ஸ்பீக்கிங் இன் ஒன் லாங்குவேஜ் அல்லது வெளிநாடுகளுக்கோ என்ன காரியம் தேவை, என்ன காரியம் வேலை செய்கிறது குடும்பங்களிலே இருக்கும் அந்த ஜனங்கள் என்ன காரியத்திலே இடறுகிறார்கள் என்று தெரியாது இருக்கும். அந்த சூழ்நிலை எல்லாமே அதி உயர்ந்த தேவன் அறிந்திருக்கிறார். So I said, okay, you speak, I don't know. உமக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஆஃப் டீச்சிங் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட் த சபட் டே. ஸோ இன்றைக்கு இதை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். என்று கேட்டால் பல தடவை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், தேவன் பிசாசின் வல்லமையை கொண்டு செய்யும் பொய்யான அற்புதங்களும் தேவனுக்கு எதிராக சாத்தான் என்றால் எதிர்ப்பவன் ஹசட்டான் எபிரேய பாஷையிலே எதிர்ப்பவன் பேய் டெவல் என்று சொன்னால் பேரை கெடுக்கிறவன். கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய இருக்குது இந்த பேய், பேரை கெடுக்கிற பேய். சோ தேவன் இதை குறிப்பாய் விரல் சுட்டிக்காட்டி கடுங்கோபத்தோடு பேசுகிறார். ஏசாயா 47. நாம் கவனமாய்கள் அருமையான குடும்பங்களை, நான் 33 வருஷங்கள் பிறந்ததிலே இருந்து கத்தோலிக்க மதத்திலே இருந்து இவை ஒன்றுமே அறியவில்லை. சூனியத்தை குறித்து கேள்விப்பட்டேன், அதுவும் மட்டக்களப்பை குறித்து. ஆனால் அது இங்கால அதுக்கு நம்புறதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு தேவனிடத்திலே வெளிச்சத்தை பெற வேணும். எப்படியான காரியங்கள் இருக்கிறது என்பதை பேய் நம்ப விட மாட்டான். அது எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. நீங்கள் இவைகளிலே தொடர்ந்து தடுமாறக்கூடாது என்று சொல்லி அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் அடி என்ற அடியின் வழி நடத்துகிறார். இதுவும் சொல்லும்படி நான் ஏவப்படுகிறேன். இந்த வார்த்தைக்குள்ளே அதி உயர்ந்த தேவன மகனும் ஒளிந்திருக்கிறபடியார். என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். அருளப்பனார்கள் 63. என் வார்த்தைகள் என் வாயிலே இன்று புறப்பட்டு போய் வறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55:8 தொடக்கம் 11 வரை. அனுப்பப்பட்ட காரியத்தை செய்து முடித்தே திரும்பி வரும். தேவன்
தாம் தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு ஒப்புவித்த சொற்களை வேத வாக்கியங்களாக எழுதப்பட்டு இப்பொழுது உலகம் பைபிள்ஸாக அச்சிடப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ பேர், அதுவும் குறிப்பாக ஐ பிலீவ் நாட் ஓன்லி த கேத்தலிக் பட் த மெத்தடிஸ்ட் ஆங்கிலிகன், இது என்ன சும்மா மனுஷர்கள் இருந்தானே சும்மா விடுங்கோ. அப்படியான பயங்கர வஞ்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். வேதமாக்கியங்களை நம்பாவிட்டால் உலகுக்குள்ளே வந்த தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறது வஞ்சிப்பு பொய். என்னால் வேதவாக்கியங்களே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. வேதவாக்கியங்களை தான் எடுத்து மோசே முதலில் 5 புத்தகங்கள், சங்கீத பாடல் புத்தகங்கள், திகதரிசிகளின் புத்தகங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை எம்மாவு தெருவில் நடந்து போற அந்த 2 மனுஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த யேசுவா த மெஷாயா மேசியாவாகிய இயேசு ஜீசஸ் கிரைஸ்ட் பேசிக்கொண்டு வந்தார். என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் யாவும் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? வேத புத்தகத்தில் எதிகதர்கள் யாவும் யாவரும் சொல்லப்பட்ட காரியங்களை விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயம் உள்ளவர்களே. லூக்கா 24:24 அதிகாரம் இன்றைக்கு உண்மை உலகம் இனிலண்டு பிஸியா போய் ஒன்றுக்கு நேரம் இல்லை. வேலை, வீட்டை வந்தா சமயம், அதுக்கு பிறகு பிள்ளைகள், பிறகு வேலை, ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மிக உச்சகட்டத்தில் இருக்குது. வெளிநாடு நேரமே கிடையாது. வேலை விட்டு வந்தாலும் இன்னொரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. 12:30 மட்டும் நிம்மதி இல்லை. கடன் இன்னும் பல தொல்லைகள், இங்கே குழப்பமும் நெருக்கடியும் பிரச்சனையும். 30 வருஷங்களுக்கு இரத்த வெள்ளம் ஓடி போராட்டங்கள் நடந்தபடியால் எத்தனையோ லட்சக்கணக்கான தமிழ் ஜனங்கள் வெளியூருக்கு போனது. அகதிகளாக பல தேசங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கனடா, அமெரிக்கா, ஹாலண்ட், சுவிட்சர்லாந்து, லண்டன், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஓஎஸ். ஸோ இந்த நாட்களிலே இவற்றை அமைதியாக வீட்டில் இருக்கும் இந்த நாட்களில் தமிழில் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள இல்லையா, காற்று காற்று இருக்கிற நேரம் தூற்றுனா கூட்டுற நினைக்கிறோம். இப்படியான ஓய்வாய் இருக்கும் நாடுகள்ல எதிர்காலத்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்தித்து பார்த்து எத்தனை வருஷங்கள் முடிந்தது, நான் எங்கே இருக்கிறேன், ஏன் பிறந்தேன், என்ன நோக்கம், எதற்காக இந்த தேசமோ எந்த தேசமோ நீ பிறந்த தேசம் தெரிவு செய்யப்பட்டது, ஏன் அந்த குடும்பத்திலே பிறந்தாய், ஏன் பெண்ணாக
அல்லது ஆணாக பிறந்தாய், இவை யாவும் நீ தெரிவு செய்யவில்லை, அதுதான் தானே. பிறந்து உன் பெயரை நீ மாத்தலாம், அது வேற கதை. But God chose to be a woman. He chose to be a man. கற்பத்திலே அதுவும் சிலர் பெண்ணு நினைத்து நினைத்து பெண் உருவாகி இருக்கிறதை கண்டதும் அதுக்கு கொலை செய்கிறார்கள். குறித்து சொல்லி இருந்தேன். உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இனிமேலும் எத்தனை நாட்களுக்கு அவர் இதை உங்களுக்கு சொல்லுவார். அவருடைய திட்டம் இந்த வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்க, இந்த வார்த்தையை அனுப்பி உன்னை விடுதலையாக்க, இந்த வார்த்தை உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் அறைக்குள்ளே வந்து ஏற்கனவே உனக்கு தெரியாமல் செய்யப்பட்ட சூனிய கட்டுக்களை உடைத்தறிந்து அவருடைய இரக்கம் உள்ளே இருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து உன்னை விடுதலையாக்க. அதான் அவருடைய இரக்கம், அதான் அவருடைய இருதயம். அதை செய்ய தொடங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படியாக நீ யாராயிருந்தாலும் சரி, ஓகே, அவருக்கு எந்த மதத்தை குறித்தோ எந்த ஒரு சபையின் பெயரை குறித்தோ எங்களுடைய மூளை இந்த மண்டைக்குள்ளதான். சர்வ வல்லவருடைய அறிவையும் ஞானத்தையும் யார் அளவிட்டவன், யார் அவருக்கு புத்தி சொன்னவன், அதை அளவிட முடியாது. கடைசி மட்டும் ஒன்று சொல்லுகிறேன், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை, தம்முடைய பிரசன்னத்தை, அவருடைய ஆவி என்றால் அவருடைய பிரசன்னம், அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், இஸ் டிவைன் நேச்சர். எங்களுடைய சுபாவமும் தன்மையும் பாவமுள்ள மாமிசம், பாவமுள்ள உடல். அவர் பரிசுத்த ஆவி, ரெண்டையும் ஒப்பிட்டுப்பார். அவருடைய ஆவியை உலகத்திலே இருக்கிற, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மரங்களிலே இருக்கிற எல்லா பூக்கள் மேலும் அவர் ஆவியை அமர பண்ணலாம். உலகத்திலே இருக்கிற அதே நேரம் எல்லா நட்சத்திரங்கள் மேலும் அங்கே அவர் அமர பண்ணலாம். சமுத்திரத்தின் அடியிலே, ஒரு சமுத்திரத்தின் பேர் எடுப்போம், பசிபிக். விஞ்ஞானிகள் கண்டு பிடித்திருக்கிறார்கள் அதனுடைய ஆழம் ஏறக்குறைய 10 மைல்கள் கீழே. அப்படி என்ன, ஒரு 12-13 கிலோமீட்டர் உள்ளுக்கு இருக்கும் கீழே. ஷிப் தாண்டுதான் 2-3 நாள் எடுக்கும் போய் அந்த பெட்ல மணல்ல கீழே போய் அடியில் இறங்குறதுக்கு. நான் அங்கே இருக்கிற எல்லா முழு மீன்கள் மேலும் அவர் ஆவியை அமர பண்ணலாம். There is no limit. ஒரு லிமிட் ஒன்றுமே இல்லை. இந்த மீன்கள், எந்த மீன் எதை சாப்பிடுகிறது, இந்த மீன்களுக்கு எல்லாத்துக்கும் பேருண்டு. எல்லா நட்சத்திரங்களுக்கும் பேருண்டு. வெளியில கொண்டு வந்து ஆபிரகாமை மேலு கண்ணாந்து பார்க்க சொல்லி போட்டு வைகளை என்ன முடியுமா, கண்டிப்பா
எப்படியாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அன்று ராத்திரி ஆபிரகாம் போய் படுத்துக்கொள்ளும் பொழுது எப்படியாய் இருந்திருக்கும் அவன் மனதிலே, என்னடா கடவுளை இவ்வளவு நட்சத்திரங்களுக்கு நான் தகப்பனான், இவ்வளவு பேருக்கு ஆளை பார்த்தா ஏற்கனவே கிழவன் ஆயாச்சு. But God gave him something to imagine. But he believed. அவன் நம்பித்தான். அது நடந்து கொண்டிருக்கிறது. Okay. So, இந்த வரும் காலத்திலே இந்த வார்த்தை வந்து நீ இந்துவாய் இருக்கலாம், யாராயும் இருக்கட்டும், கிறிஸ்தவனோ முஸ்லிம்ஸோ அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவருக்கு எரிச்சல் பொறாமை இல்லை. இவங்களுக்கு இந்த விடுதலை நான் கொடுக்க மாட்டேன், இல்லை இல்லை. நோ, ஒரு மனுஷன் அக்கிரமத்தில் இருந்து வந்து அதை நான் சொல்ல தேவையில்லை. நான் சிந்தித்து பார்க்கிறேன், உள்ளம் எவ்விடமாக இரக்கம் கொண்டு தம்மை அறியாதவர்களை கொண்டு வந்தார். தேங்க்யூ டாடி. ஏசியாவின் புத்தகம், அவர் முஸ்லிம் சகோதரி, அவரோட பேர் என்ன தெரியுமா? ஃபாத்திமா. என்னோட இருக்கிறவர்களுக்கு தெரியும், அவளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. டாடி இறங்கினார். ஏசாயா 42:16, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலேயே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை நேராக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். வீட்டில் இருந்து கேட்கும் ஜனங்கள் கேளுங்க, நான் கிறிஸ்தவத்தை குறித்து பேசவில்லை, எந்த ஒரு சபையின் போதனையை குறித்து பேசவில்லை. I'm not interested in teaching about a church doctrine. No. ஒரு மதத்தின் போதனை. நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் அல்ல. அப்படியா இருந்தேன். Okay. தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று யெஷுவாவின் மூலம் அறிவித்த அதி உயர்ந்த தேவன் எல் எலியோன், சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய், யஹோவா என்ற பெயரை கொண்டவராயிருக்கும் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இயேசு கிறிஸ்துவினுடைய தேவன், அவருடைய தாப்பன், நம்முடைய தேவன், நம்முடைய தாப்பன். அவர் வார்த்தைகளை குறித்து தான் பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் உனக்கு தெரியாமல் விட்டாலும் உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புருஷனோ அல்லது மனைவியோ நீயோ அல்லது அங்க இருக்கிற பிள்ளைகளோ எது செய்திருந்தாலும் என்ன உன் வீட்டுக்கு உன் வளவுக்கு என்ன சதித்ரோகம் பண்ணி பேய்களை கொண்டு சூனியம் செய்திருந்தாலும் The time has come. நேரம் வந்ததே
நான் இவ்வளவு நாளும் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள் அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதோ பிள்ளை பருகிறவளை போல சத்தமிட்டு என் எதிரிகளை பாழாக்கி விழுங்குவேன். அப்படியா ஒரு வார்த்தை இருக்குது. ஆல்ரைட், சோ இந்த வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குவார் என்று எழுதப்பட்ட வார்த்தை ஒன்று இருக்குது. பாடல்கள் 107:20. கடைசி நாட்களாக இருக்கிறபடியால் என் டாடி எதை செய்ய காண்கிறேனோ அதையே மகனும் செய்வார். அப்படியாக இயேசுவா சொன்னார், என் டாடி எதை செய்ய மகன் பார்க்கிறாரோ அதையே மகனும் செய்வார். இப்பொழுது இந்த நாட்களிலே இந்த வார்த்தையினூடாக டாடியும் மகனும் பிரிக்க முடியாது, பிரியவே மாட்டார்கள். அப்படியாய் நேசித்த மகனே, உனக்காக எனக்கு இந்த சாபம் நிறைந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி வைத்தார். உரிய மகன், தி ஓன்லி பிகாட்டன் சன், God so loved the world, He gave அவருடைய மிருகங்களுக்கு இப்படிப்பட்ட அன்பு இருந்தால் அதி உயர்ந்த தேவனுக்கும் மகனுக்கும் எப்படி இருந்திருக்கு? We have no words, Daddy. We have no words to thank you. நீ கேட்கிற தேவன் மட்டுமல்ல, பார்க்கிற தேவன். டாடியும் மகனும், டாடியும் மகனும், டாடி மகனை அனுப்பினார், மகன் இயேசுவா உலகத்துக்குள்ளே வந்தார். மகன் டாடியோடு எப்பொழுதும் இருந்தார். டாடி மகனை மிகவும் நேசிக்கிறார். மகன் மூலமாக உலக ஜனங்கள் அனைத்தையும்
இலவச பாவமன்னிப்பு மூலம் அவர் மூலம் வருகிறவர்களை மன்னித்து நித்திய மரணம் அந்த பிரிவில் இருந்து விடுதலையாக்க அவர் திட்டமிட்டார். This is not Christianity. No. This is God's plan. இது தேவனுடைய திட்டம். ஒரு அஞ்சாறு செகண்ட்ஸுக்கு நீ எங்கே இருந்தாய், இப்பொழுது எங்கே இருக்கிறாய், எந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்டதான சமாதானம் சந்தோஷம் உனக்குள்ளாய் வந்தது, கொஞ்சம் சிந்திச்சு பார். என் டாடி ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் எவனுமே என்ன இவரா? அருளப்பர் 6:44 யேசுவாவின் வார்த்தைகள், டாடியை அதி உயர்ந்த தேவனை வெளிப்படுத்த வந்தார். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? எதை அவர் வெறுக்கிறார்? நாங்கள் எப்படியாக ஜபம் பண்ண வேணும்? அவரிடத்திலே யாருடைய பேரிலே ஜபம் பண்ண வேணும்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்க வேணும்? எல்லாவற்றையும் வெளிப்படுத்த யேசு அவரிடத்தில் சொல்லியிருப்பார், சன் மனி, இதை நீ அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேணும். அவங்களுக்கு மட்டுமில்லை, இனி மேல் வரப்போகிற ஜனங்கள் அவர்கள் மூலமாக விசுவாசிக்க போகிற ஜனங்களும் அதை பின்பற்ற வேணும். அவருடைய உண்மையான பெயர் என்ன? என் பிதா என்று தொடக்கம் இருந்து முடியும் வரை சொன்னார். அவருடைய பெயர் என்ன? அது உயர்ந்த தேவனின் பெயர் என்ன? சோ நான் மறக்க முதல்ல சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள் நான் பேசும் இந்த வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள். அது வந்து வறுமையாய் திரும்பாது, அது பேயின் இருப்பிடங்களை அடிச்சொடைச்சு கிண்டி அறியும். இலங்கை, எனக்கு இந்தியாவை பற்றி அதிகம் தெரியாது, ஆனால் விக்கிர ஆராதனை ஒரு இடம் என்று எனக்கு தெரியும். சாபங்கள் சந்ததியாக பயங்கரமான சாபங்கள் உள்ள குடும்பங்களும் ஜனங்களும் சூன்யத்தோடும் போய் சபைகள் எனப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ளாக கொண்டு கிடக்கிறார்கள் என்பதை அறிவேன். 97% ஜனங்கள் ஒரு இடத்தில் நான் வாசித்த பொழுது, இந்த 47 கூறப்பட்ட இந்த பொம்பளை பேய் இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ வழிபடுகிறார்கள். உயிரோடு இருக்கிற பொம்பளைகளை பலிபீடத்தில் வைத்து வழிபடுகிறார்கள். அதுவும் என்ன நிலையில வைத்து? வாயால் சொல்ல இயலாது. சோ நீங்கள் விடுதலை அடைந்தால் வீட்டிலே தொடர்ந்து அந்த விடுதலையிலே நிலைத்திருக்க
தேவ வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். எந்த போதகரின் வார்த்தையிலே இல்லை, தேவனுடைய வார்த்தையிலே, எந்த சபையின் வார்த்தையிலே அல்ல, எழுதப்பட்ட வேத வாக்கியங்களே நிலைத்திருக்க வேண்டும். விடுதலை அடைந்தவர்கள், நான் சொல்லட்டும் கவனமாய் கேளுங்க, நீங்க இங்கதான் வர வேணும் கட்டாயம் என்று ஒரு நேரத்திலையும் நான் சொல்ல மாட்டேன். 82 இருந்து ஜனங்கள் இங்க வர ஆரம்பித்தது நான் வாய் திறந்து சொல்லவில்லை. நீங்கள் இங்க வாங்க, யூ டோன்ட் ஹாவ் டு கம் ஹியர். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீ உன்னுடைய இருக்கும் சபையை விட்டு விலக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீ எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கே தான் வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நோ, அது என்னுடைய வேலையல்ல, நான் மனுஷன், எனக்கு ஆக்களை கூட்டி செக்கும் படிக்க அந்த தொழிலை எனக்கு கொடுக்கவில்லை. சிலருடைய தொழில் அப்படியாக இருந்தாலும் தங்களை தாங்களே மேய்ப்பர்கள் ஆக்கி கொண்டவர்களுடைய ஊழியம் எனக்கு அந்த வேலை எனக்கு தேவையும் படாது. நான் என்ன சொல்லுகிறேன், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார். வேத புத்தகம் இல்லையா, ஒரு கடைக்கு போ அல்லது யார் வாங்கி எடு, கொழும்புல இருக்கிறார்கிட்ட சொல்லி பைபிள் எனக்கு ஒன்று தேவை தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல, get it before it's too late. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயின் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். இதைத்தான் வனாந்தரத்திலே ஜனங்கள் கற்றுக்கொள்ளும் படிக்கு அவர் அந்த 40 உபயோகித்தார். அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினது ஒரு காரியம், கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் முறுமுறுத்து பாம்புகளை அனுப்பினார் கொத்தும்படிக்கு. யார் அனுப்பினது பாம்புகள்? அதி உயர்ந்தது. சோ எல்லாவற்றையும் அவர் சொல்லி அனுப்பினார், நீ விடுதலை அடைந்தாலும் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, வேதமாக்கியங்களே நிலைத்திரு. That's all I tell you. I want you to point you to the word of Elohim. அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைக்கு. Right? அவரே இதை சொல்லியிருக்கிறார், இது உனக்கு குருடர்களை. யார் குருடர்கள்? அவரை அறியாதவர்கள். டாடி மகனை வெளிப்படுத்தினாருடைய மகனே ஒருவர் மாறியான். மகன் இயேசு கிறிஸ்து, இயேசு டாடி, அது உயர்ந்த தேவன். மத்தேயு 11:27 டாடி வெளிப்படுத்தாமல் எவனும் மகன் யேசுவா இயேசுவை அறியான். வஞ்சிக்கப்படாதே, உனக்கு கிறிஸ்தவ ஒரு சின்ன வச்சு சின்னன்லேயே வளர்ந்து ஒரு சபையிலேயே கிடந்து நீ அவரை அறிந்திருக்கிறேன், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், நான் சிலுவ பாதைக்கு போறேன், அல்லது நான் ஊய்த்தையாக கொண்டாடுறேன், நான் உபவாசம் பண்றேன். நோ 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 நோ, டாடி மகனை வெளிப்படுத்த வேணும், டாடி மகனை கொண்டு வர வேணும். 6:44 யார கொண்டு வர? இந்த இருக்கு ஏசையா 42:16 குருடர்களை அவருடைய வெளிப்படுத்துதல் கிடைக்காதவர்கள், டடியையும் மகனையும் அறியாதவர்கள்.
மத கயிறுகளினால் கட்டுண்டவர்கள். கிறிஸ்தவம் என்கிறதிலே பெருமை பாராட்டுகிறவர்கள். நான் பரம்பரை கிறிஸ்தவன், நான் ஆதி சபையிலே இருந்து வளர்ந்து வந்தேன். நான் எல்லாம் அப்படித்தான் சொன்னா, நான் சொன்ன மட்டுமில்லை சண்டை பிடிச்சனா. கத்தோலிக்கனாக இருந்தபொழுது என்னுடைய அனுபவம், நான் எப்படி மறைக்கிறது, எப்படி நான் அதை மாற்றி சொல்லலாம். குருடர்கள், தேவனை அறியாதவர்கள், அவருடைய மகன் யேசுவாவை அறியாதவர்கள், யேசுவாவண்டை வந்ததுக்கு பிறகுதான் இயேசுவண்டை அதி உயர்ந்த தேவனை அறியலாம் என்றால் மகன் அந்த வெளிப்படுத்துதலை கொடுக்க வேணும். படிப்பிக்கிறதல்ல, போதேற வாயால கேட்கிறது. இப்ப உதாரணமாக நீ சேர்த்துக்க, அவர் பெத்லேமிலே பிறந்தார், எங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பாலகன் பிறந்தார், மாட்டுக்கொட்டில்லை பெத்லேமிலே, வருஷா வருஷம் கொண்டாடுகிறோம் டிசம்பர் 25. உனக்கு தெரியுமா டிசம்பர் 25 இங்க ஒரு இடத்துலயும் இல்லை. டிசம்பர் மாதம் கடுகுளிர் இஸ்ரேல்ல, ஆடு மேய்க்கிறவர்கள் என்னடி இறைவரை வாணிக்கிறது அங்க, கடுங்குளிர், அநேகமாக ஸ்னோ அடிக்கும். அந்த வெள்ளையா தெரிகிறதெல்லாம் பஞ்சல்ல, ஸ்னோ. உமி கொட்டுற மாதிரி வலிச்சு கொண்டே கொட்ட வேணும். இப்படித்தான் நடக்கிறது அநேகமான கண்ட்ரிஸ், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், கனடா, வெரி ஸ்பெஷலி சம் பிளேசஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா. எங்களுக்கு நாங்கள் என்னது ஈக்குவேட்டர், ஐ டோன்ட் நோ இன் தமிழ் ஈக்குவேட்டர், அந்த வட மத்திய மத்திய துருவம்மா, அதில் இருக்கிறபடியால் எங்களுக்கு ஸ்னோவாக இல்லை, எங்களுக்கு மூக்காலே நீராவி போகிறது, அவ்வளவு சூடு. தேவனுடைய இறக்கம் இன்றைக்கு நல்ல ஒரு மழை. ஓ, வி ஹேட் ரெயின்ஸ் டே, தோஸ் ஆஃப் யூ ஆர் வாட்சிங் அஸ், திஸ் வாஸ் டேக்கன் திஸ் ஈவினிங் வென் யூ வாஸ் ட்ரிஸ்லிங், வி ஹேட் எ ஹெவி ஷவர் in the afternoon, very heavy shower. I had a video. Those of you who will be interested, inge vandavargalum innum veliyile irundhu paakkiravargalukkum enakku theriyum, naan veliyile irundhu ilangai paakkira neram vaai oorradhu enakku. Is it video? வழக்கம் போல குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடர்களுக்கு என்ன வழியில் வாரன்னு சொல்லி தெரியாம கூட்டிட்டு வரலாம். எனக்கு கிடைத்த வெளிச்சத்தை நான் சொல்றேன், பேய்க்கு மறைச்சு போடுவார், மறைச்சிருவார். பேய்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த குருட்டு, அந்த மனுஷன், மனுஷிக்கு குருடன் யார், தேவனை அறியாதவன், மகனை அறியாதவன். அப்ப அவர்களை கூட்டி வர நேரம் பேய்க்கு மறைச்சு போடுவார், எங்க கொண்டு போறார், எங்க கொண்டு போறார் என்று சொல்லி விளங்குதா? Why put this all the time now? அவர்களை நடத்தி
அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்தேன். இப்ப நீங்க இங்க இப்ப உங்களுக்கு விளங்க வேண்டும், குருடர்களை அறியாத பாதையிலே வழியிலே இது இன்றைக்கு பின்னீர்வாதம் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு வந்து எங்க கொண்டு வாரர் மகனந்த. யேசுவா சொன்ன ஞாபகம், என் டாடி என் பிதா ஒருவன் அல்லது ஒருத்தியை இழுத்து கொண்டார் ஒழிய எவனுமே என்னண்டை யாரண்டை மகன் யேசுவாமண்டை வரமாட்டான், ஏன் வரமாட்டான், கைவிடாது. ஆறு ஒரு லேடி எனக்கு ஞாபகம், இன்னொரு லேடியை வாங்கி வந்து கூட்டி வந்த உடனே விடுதலைக்காக ஜபம் பண்ண நேரம் வந்தது. கொஞ்சம் ஜபம் பண்ண நேரத்தில் அந்த கூட்டி வந்த அந்த மனுஷிக்குள்ளே இருந்த பேய்கள் எல்லாம் எழும்பி கூட்டிட்டு வந்த மனுஷியோட கத்து கத்துண்டு என்ன கூட்டி வந்த நீ என்ன கூட்டி வந்த எது கூட்டி வந்த நீ இதுக்கு தான் கூட்டி வந்த நீ என்று அந்த பேய் கூட்டி வந்த சகோதரியோடு கழும்பி பாய ஆரம்பித்தது. நான் சொல்வது உண்மை என்பதை அதி உயர்ந்த தேவன் அறிவார். 83-84 ரெண்டு சகோதரிகள் சாஸ்திரம் கேட்க போயிருக்கிறார்கள் பார் ரோடால. அப்பொழுது நான் செய்து கொடுக்க நேரம் அந்த ஸ்பீக்கர் சத்தம் பார் ரோடு கேட்டிருக்குது. அவர்கள் இங்க போய் பார்ப்போம் என்னென்று போட்டு ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 இருக்கும் சீல கொடுத்த மனுஷிகள் ரெண்டு உங்களுக்கு தெரியும் தானே, இங்கு உள்ள ஆக்களை போட்டு இப்படி எடுத்து போட்டு அப்படித்தான் வந்தார்கள். அரைச்சுவராய் இருந்தது ஒரு நடுவில் வந்து உட்கார்ந்திருந்த வைவ அரைச்சுவரோட சார்ந்து நான் மாத்தி கொடுக்கிற நேரத்தில் இந்த சுவரோடு சாய்ந்திருந்த மனுஷி விழுந்து உருண்டு பேய் கத்த ஆரம்பித்தது. இவன் கூட்டி போவான், கூட்டி போவ, இவள் இங்க கொண்டு வந்து தேவன் சாட்சி. ஏன் இப்ப இதை சொன்ன? நான் குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து பேய்க்கு தெரிஞ்சா பார் ரோடு இல்லை அது கல்லடி பணத்தால போகும் அல்லது வலையுறவால போகும். அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருள் மயக்கம் பிசாசுனுடைய குழப்பம் அதை வெளிச்சமாக்கி இருளை வெளிச்சமாக்கி எப்படி வெளிச்சமாக்குகிறார்? அவர் மெதுவாக அழைத்து கொண்டு வந்து யாரெண்டை கொண்டு வருகிறார்? நானே உலகுக்கு வெளிச்சம் என்றவர் கொண்டு வர்றார். யார் அப்படி சொன்னது? யேசுவாதம் ஷாயா 62:12 அங்கு அலவசனங்கள், I am the light. ஒவ்வொரு கிறிஸ்தவ சபையும் வெளிச்ச வீடு,
ஆனா இப்ப அப்படியா இருக்குது? அநேகமான சபைகள் ஃபியூஸ் கட்டையோட போன மாதிரி, ஒரு லைட்டும் இல்லை. இருளை வெளிச்சமும் கோணல், வாழ்க்கையை கோணலாக்கி வச்சிருக்குது. பேய், பல விதமான மந்திரவாதங்கள், சூனியங்கள், வேதனைகள், இடரும் காரியங்கள், எண்ணத்திலே தாங்கள் இடறுகிறார்கள் என்று தெரியாது. வாழ்க்கை கோணலா போச்சது. ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு அந்த குறி சொல்ற பாம்பை காண்பித்தேன், எங்கேயாவது நேரான ஒரு பாம்பை கண்டிருக்கீங்களா? இதுதான் கோணல், இதுதான் கோணல். கோணலான பேய்கள் உள்ளே வந்த நேரம் வாழ்க்கை கோணலாகும். இதுகள் வெளியில போனாதான் வாழ்க்கை நேராக நேராக யேசுவாவை பின்பற்ற நானே வழி, நானே உண்மை, நானே நித்திய வாழ்வு. அந்த வழியிலே போகலாம். இந்த ஹைவே thank you. This one verse came to me this evening. I don't know what to say. It's இதுதான் நடக்கிறது. ஏன்னா அந்த நேரம் தொடக்கம் அதிகமாக ஒரு இப்பவும் இருந்து ஒடுக்கழிப்படுவேன். ஆனால் அந்த நேரம் கூட பல சில குருவானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக புருஷன்மார் அவங்க இங்க வர ஆரம்பித்தது. அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து என்னட சொல்லுவாங்க, பிரதர் அவர் சொல்றார் எங்கேயும் போகட்டாம், எங்கேயும் போகலாம், இங்க மட்டும் போகக்கூடாது, அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாத. இது இப்ப காட்சி அளிக்கும் இப்படியாக அந்த நேரம் எல்லாம் கம்மி வேதி. இந்த மதில்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டதன் காரணம் முனிசிபல் கவுன்சிலுக்கு தெரியவில்லை, அவர்கள் அறியவும் மாட்டார்கள். ஏனென்றால் சபை கூடுதல் நேரம் வெளியில வார பெய் ஓடி வந்து பாயத்தான் பார்க்கிறது ரோட்டுக்கு வழியால் ஓட. அதனாலே எருசலாய் மதில் கிட்டத்தட்ட அது மாதிரி கட்டி வச்சிருக்கிறோம். See the point? So, இன்றைக்கு நீ வெளிச்சம் உள்ள ஒரு இடத்துக்கு நீ கொண்டு வரப்பட்டிருந்தால் அதுக்கு பின்னால வேலை செய்தவர் அதி உயர்ந்த ஏசாயா 42:16. குருடர், தேவனை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் எத்தனையோ பேர். யார் சொன்னது கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள்? அந்த அறிவு அதி உயர்ந்த தேவனின் அறிவு மகனாலே கிடைக்குது. அது வெளிப்படுத்துதல். மகன் யேசுவா வெளிப்படுத்தினார் ஒழிய அதி உயர்ந்த தேவன் யெகோவா அவர் டேடியை யாரும் அறிய முடியாது. நாட் எனி பாஸ்டர், நாட் எனி டீச்சர், நாட் எனி பிஷப், நாட் எனி கார்டினல், நாட் ஈவன் போப். நோபடி வில் நோ. தட்ஸ் வாட் யேசுவா செட். I'm only telling what he said. Yeshua chonnadha adhudhaan. Adhi uyarundha devan
இப்படியாக இவர்களை குருடர்களை அழைத்து கொண்டு வந்து வெளிச்சமாக இருக்கிற தமது மகன் யேசுவாவை அன்றை கொண்டு வந்து அவரை வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவனும் மகனை அறியான். ஆனால் அறியாத பாதையிலே தெரியாத பாதையிலே கொண்டு வருவார். ஏனென்று கேட்டால் பிசாசு அவர்கள் சித்தத்தை மடக்கி இருக்கிறபடியால் தன்னுடைய சொந்தமாக்கி இருக்கிறபடியால் அவர்களை வரவிட மாட்டான். கடைசி மட்டும் அவனுக்கு சௌகரியமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலே வைத்திருப்பான். அப்பா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்பத்தான் நாங்கள் ஆறுதலாயிருக்கிறோம், எங்களை வெளியவா, என்ன முழுசுறாய், என்ன பாங்கறாய், வெளியவா. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, போல பாட்டு படிப்பாங்க, கிங்டம் 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 அண்டு ஒரு காலம் உள்ளுக்கு இடி விழுற மாதிரி இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியையும் மறைத்ததன் காரணம், பேய்கள் சபையில இருந்து களவெடுத்ததன் காரணம், அதுக்கு பயம், அவர் வார நேரம் குடிக்குள்ள அனுப்பிடுவார் எல்லாத்தையும். அந்த தூதர் அனுப்பி சாத்தானையும் மற்றவங்க எல்லா கொம்பனியையும் உள்ளுக்கு அனுப்பி போடுவார். அதுக்கு பயம், பிறகு 1000 வருஷங்கள் அரசாட்சி நடக்கும் எருசலாய்மிலே. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு திறந்து விடுவாராம், வெளியவா, நாய கட்டவிழ்த்து விடுற மாதிரி. என்னால் பூமியிலே சனத்தொகை அதி உயர்ந்ததாக பெருகிவிடும், 10 மடங்காக பெறும் என்று வாசித்த ஞாபகம் சரியாக. பாரோ 7 கோடி இல்லையா? இப்ப அவர்கள் சோதிக்கப்பட வேண்டும், அவர்கள் தங்கள் சித்தத்தை உபயோகித்து யேசுவாவை ஒப்புக் கொடுக்க வேண்டும். They have to be tested. They can't simply get into the kingdom. No. இப்படி எல்லாம் இருக்கு வேத புத்தகத்தில். ஓகே, சோ ஐ லைக் த ஸ்கிரிப்சர். இருளை வெளிச்சமுமாக்கி கோணலை சுவையுமாக்குவேன். இந்த அவர் தான் எல்லாம் செய்வார். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து குருட்டாக்களுக்கு செய்து. இதுல அங்க இருக்க மதம் மாத்திர அவர் கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்குறாராம். கோணரால கிடக்கிற பாம்பெல்லாத்தையும் மொழியால் அனுப்பி விடுறார். அப்பா, சிலர் எனக்கு சொல்ற காரியம், பிரதர், எனக்கு உடம்பெல்லாம் சரியா காத்து பூச்சி மாதிரி இருக்குது, பாரம் குறைஞ்ச மாதிரி. அந்த பெரிய மலைப்பாம்பு போனா பாரம் குறையாம எப்படி? அப்படி செய்த கோணலை நேராக்குவேன்,
இந்த காரியங்களை நான் அவர்கள் நான் செய்து யார் யேசுவாவின் டாடி. அதுக்கு எந்த தேவன் செய்து கடைசியில எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கோ. அநேக பேருக்கு விருப்பமா இருக்கு, நான் கைவிடாது இருப்பேன். டாடி மகனை கொண்டு போய் இன்னும் மூன்று பேர் வந்திருக்கிறாங்க. இருளின் ராஜ்யத்தில் இருந்து அவருடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் என்ன எல்லாரும் உண்டாயிருக்கிறாங்க. அவரை போலதானே இருப்பாங்க. அவர் ஆவியினாலே பிறந்தா யேசுவா போல இல்லாமல் வேற ஆறு குரங்கு குட்டியா இருக்கிறதா? இப்படியாக தம்முடைய மகனின் சாயலாக அநேகம் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். அவருடைய மகனின் சாயலுக்கு ஒப்பாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை நீங்கள் ரோமர் 8 சும்மா நீங்கள் எடுத்து வீட்டில் பார்க்கறதுக்கு ஓகே. ரோமர் சின்னப்பர் எழுதிய கடிதம், ரோம்ல இருந்த கிறிஸ்தவ சபைக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி உதேச பர்பஸ், நீ தற்செயலாக மரத்தில் இருந்த தேங்காய் விழுந்த மாதிரி விளை இல்லை. இப்படிப்பட்ட காலத்திலே நீ பிறந்து வளர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டு இருந்தார். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்கள்? அவர் காணாதவர், அவர் ஆவியாயிருக்கிறார். எப்படி யாரும் எந்த மனுஷனும் தேவனிடத்தில் அன்பு கூறலாம்? முதல்ல அவரால் அழைக்கப்பட்டு வந்து அவரது மகன் யேசுவாவின் இடத்திலே விட்டு அவர் வெளிச்சம் கொடுத்து அதன் பிறகு அவரை பின்பற்ற தொடங்கி யேசுவா அவருடைய மகன் டாடியை வெளிப்படுத்துகிறார். இப்ப அவர் யேசுவாவின் அந்த வந்த ஆள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 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 இருக்கிறது தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். 1 Corinthians 5:3 அவர் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஓகே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Only those who obey the commandments and thereby loving Elohim, அவரை நேசிக்கிறவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், இந்த ரெண்டு நிபந்தனையும் இருக்கு, அவர்களுக்கு தான் நடக்கிறது சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, மற்றவர்களுக்கு அல்ல. நீ அழைக்கப்பட்டிருக்கலாம், நீ கீழ்படியவில்லை, ஆயினால் நீ அவர்களை அன்பில்லை உனக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் 90% மேல உலகெங்கும் முரட்டாட்டம் உள்ள ஜனமாக இருக்கிறார்கள் இப்பத்திய நாட்களிலே.
அனோமியா கட்டளைகளை உடைக்கிறவர்களாக தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ? 29 ரோமர் 8:29, தம்முடைய மகன் அநேக சகோதரர்களுக்குள்ளே அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது மகனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய மகனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் அறிந்து நாக்கள் என்று எழுதி வச்சிட்டார். நீ அவருக்கு சாயலாக வந்து கொண்டிருந்தால் நீ நினைக்க வேண்டும், உள்ளத்திலே பயப்படாமல், தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து நிற்கிறார். முன்குறிக்கப்பட்டவர்களை இவன் கீழ்படிந்து, இந்த பிள்ளை இவள் என் மகனுக்கு பின்னால போவாள் என்ப அறிவு தேவனுக்கு உண்டு. அவர் பட்சபாதம் உள்ளவர், அவருக்கு தெரிந்த முன்னறிவின் படிக்கு யார் யார் கடைசி பரியந்த நிலைத்திருப்பார்கள் என்பதை அறிந்து அப்படிப்பட்டவர்கள் என்ன கமான் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் ஆக்கியிருக்கிறார். அவர்கள் தான் நீதிமான்கள். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாங்க என்ன சொல்லலாம்? அதி உயர்ந்த தேவன் எங்களுடைய பக்கம் என்றார். யாவே சனவசாய், நமக்கு விரோதமாயிருக்கிறவன் யார்? யாவே யாவே நம்ம பக்கம் என்றால் நமக்கு எதிராயிருக்கிறவன் யார்? நான் பார்த்திருக்கிறேன் இத அடிக்கடி, அந்த நேரம் வாசிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் நடிகமான பண்ணி நின்று கொண்டிருக்கிறேன். இந்த 8 தொடங்கினது நான் பவுலுக்கு பெண்ணை வைக்க முடியாம இருந்திருக்குது. மோட்டார் சைக்கிள் வேகமா போகுது. இவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கள், அவர்களை மகிமைப்படுத்திய. இவர்களை குறித்து நாம் என்ன சொன்னோம்? நான் சொந்த மகனும் பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் கூடாதுக்கிறபடி தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சகோதரர்களே, அருமையான குடும்பங்களே, சூனியம் நிறைந்து மனுஷர்களை வாழவிடாது. எரிச்சல் பொறாமையினாலே கேடு கொண்டு வந்து நோயை அல்லது மரணத்தை கொண்டு வரவும், குடும்பங்களை பிரிக்கவும், அல்லது பேயின் வலிமையை கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் சேர்த்து வைக்கவும், பின்னால என்னமோ வீடோ வளவோ அது நமக்கு தெரியாது. சூனியத்தை பல காரியங்களுக்காக உபயோகிக்கிறார்கள். அந்த சூனிய பேயோடு தான்
தேவன் கடும் கோபம் கொண்டு நீ ஒரு வேசி என்று இந்த ஏசாயா 47 பபிலோன் நாட்டின் மகளே என்று பேச துவங்கி நல்லா கொடுமை கொடுத்து கொண்டு போறார். என்றைக்கும் நியாயியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமல் அது முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுகசல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் விதவையாவது இல்லை, நான் பிள்ளைகள் இல்லாமல் போவதில்லை. சந்தானம் செய்தம் என்றால் பிள்ளைகள் இல்லாமல் ஒரு பொம்பளையாய் நான் இருக்க மாட்டேன் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்வதை கேள். My God, this is Elohim talking. This is El Shaddai. So இப்படிப்பட்ட பொம்பளை தெய்வங்கள் அதை இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு தெரியாமல் குடும்பங்களிலே வேலை செய்து கொண்டு போவது இன்றைக்கு தெரியும். எத்தனை பேர் காசை கொண்டே கொட்டுறாங்க. இப்ப ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் அவளை அந்த வீட்டில இருந்து எடுத்து காட்டுறேன், அவளை நான் கல்யாணம் கட்டி காட்டுறேன். ஓ யா, மை குட்னஸ், பேயினால் மயக்கப்பட்டு அந்த பிள்ளை கூடி போய் கல்யாணத்தை கட்டி போட்டு, அதுவும் எங்க கட்டுது? கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஒரு சபையிலே போதகர்களுக்கு இல்லை. குரட்டாட்டம் என்றால் சொல்ல முடியாத குரட்டாட்டம். அதுக்கு பிறகு கிடந்து அவதிப்படுது, எனக்கு நடந்தது தெரியாது, ஐயோ நான் பெரிய ஒரு மெஸ் ஆகிட்டேன், என் சபையை இழந்தேன், என் குடும்பத்தை இழந்தேன், என் மெய்ப்பனை இழந்தேன், எல்லாரையும் இழந்தேன், சகோதரங்களை இழந்தேன், ஐயோ நான் ஏன் இப்படி செய்தேன், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று கிடந்து குளறுதுகள். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சிலதுக்கு உடுப்பு வேண்டிய காசு இல்லை. பெற்றோருடைய இருதயத்தில் குத்தி போட்டு போனவர்கள், பேயின் மயக்கத்தினால் கோணலான ஒரு வாழ்க்கைக்கு. வேத வாக்கியம் சொல்லிக் கொடுக்கப்படும் நேரத்திலே மனம் திரும்பும்படிக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்காதவர்கள் இப்படியாயிருக்கிறார். சோ இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் சுகம் இல்லை, இந்த அடிக்கடி காய்ச்சல், இந்த வயிற்று குத்து, இந்த கற்பத்திலே தொடர்ந்த உதிர்வு, அந்த இரத்தம், அல்லது ஒரே இடுப்பு பிடிக்கிறது, அது இருந்தா ஒரு மாதம் மட்டும் இருக்கும், இப்படி பலவிதமான நோய்களோடு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள். சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள் சூனியத்தினால். அதைத்தான் இந்த 47:12 உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன்னுடைய ஸ்தம்பன வித்தைகளையும் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்தினில், அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டா பலன்றோண்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, அதை விட நாகூமங்கள திக்கதரிசி மிக நல்லாக எழுதியிருக்கிறார். நாகூ அதில் 3 4 வார்த்தை, தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரி ரூபவதியுமாயிருக்கிற வழியால் காண்பிக்கிறாள் தன்னை அழகாக. அழகுள்ளவளாய் இருந்து
இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களில் இந்த ஆவிகள் வேலை செய்கிற அந்த குடும்பத்தில் வேசித்தனம் இருக்க, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் உடுப்பு ஓரங்களை உன் முகமட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை அறிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் அதி உயர்ந்த தேவன் யெகோவா சொல்லுகிறார். Right now, எது அப்படியாக இருந்தாலும் அவருடைய வழி நடத்துதலின்படி அவரது மகன் பெயரிலே நான் இப்பொழுது கட்டளையிட போகிறேன். உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு வீடுகளிலே கிடைப்பதாக. யாராயும் இருக்கட்டும், இஸ்லாம் சகோதரர்களோ, பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களோ, இந்துக்களோ, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களோ, அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்துவிடும். அவர்கள் நேரான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். தாங்கள் எழுதுவது என்னதென்று தெரியாது. கஷ்டப்படுகிறவர்கள் தமிழர்களுக்கு யார் சூனியம் செய்வார்கள் சொல்லுங்க. எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. முஸ்லிம்ஸா? நோ. சிங்களவர்களா? நோ. தமிழ் குடும்பங்களை கெடுக்க யார் சூனியம் செய்வார்கள் உனக்கு தெரியும். தமிழர்கள் தான். எத்தனை குடும்பங்கள் அடிந்து போகிறது யாராவது விசாரிப்பார்களா? யாராவது கேட்பார்களா? வேசியன்றோட மட்டும் நாகமாம்பழும் பீப்பி நிற்கும். எத்தனை இடத்துல அவன் சொல்றார், நீ தான் சூனியக்காரி, நீ ஒரு வேசி, குடும்பங்களை கட்டுக்கிறாய். சோ நான் கட்டளை கொடுக்க போகிறேன். டாடி, யேசுவாவின் தகப்பனே, அதிக உயர்ந்த தேவனே, வானங்களை சிரித்து பூமியை அது உள்ளவரே பரப்பினவரே, கட்டமையான வார்த்தைகளின் ஊடாக இந்த சூனியக்காரி இந்த வேசியோடு பேசினவரே, ஜனங்களை அவர்கள் அறியாத பாதையை, குருடர்களை தெரியாத பாதையிலே கொண்டு வந்து கோணலை இருளை வெளிச்சமாக்கி கோணலை நேராக்குவேன் என்று சொன்னவரே, கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடர்களாக்கி ஞானிகளை வெக்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்குவேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே உம்முடைய மகன் இயேசுவாவின் பெயரிலே அந்த அதிகாரத்திலே கட்டளையிடுகிறேன். அந்த வளவிலே இருக்கிற அந்த புதைக்கப்பட்ட அந்த சூனியங்கள் வெளியே வரட்டும். பதுங்கி இருந்து கொண்டு அந்த மனைவி, அந்த தாய் தன்னுடைய வேலையை, தன்னுடைய பணியை செய்ய முடியாது இந்த சூனியத்தினால், அதுவும் அது கூட வேலை செய்த என்று தெரியாம தனமாக அந்த அவதிப்படும் அந்த குடும்பத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறேன். அந்த தாயை விட, அந்த தாயை விட்டு வெளியே போ, அந்த தாப்பனை விட்டு வெளியே போ. நீ அவனை சாராய குடியிலே, பலவிதமான குடிகளிலே அவனை கட்டி வைத்திருக்கிறாய். இன்றைக்கு யேசுவா மெஷ்ஷாயா அவரின் பெயரிலே அந்த கட்டுக்களை அவிழ்க்கிறேன். அந்த புருஷனை விட்டு வெளியே போ. நீ அவனை குடிக்க 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 பண்ணி அவனுடைய ஈரலை பழுதாக்கி அவனை கெதியாக மரணத்துக்கு கொண்டு போறாய். வேசித்தனமான உன்னோடு நான் பேசுகிறேன். யேசுவாவின் பெயரிலே வெளியவா, வெளியவா,
அந்த மனுஷனை விட்டு வெளியே வா, அந்த வீட்டை விட்டு வெளியே போ, இலங்கையை விட்டு வெளியே போ. நீ குடும்பங்களை கெடுத்தது காணும், நீ குடும்பங்களை பிரிவினை ஏற்படுத்தினது காணும், அவர்களை இடர பண்ணினது காணும். நானும் மௌனமாக இருந்தேன், சும்மா இருந்தேன், எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இனிமேல் இப்படியாய் நடக்க முடியாது, வெளியவா. அந்த வளவில் புதைச்சி இருக்கிற அந்த சூனியம் இயேசுவா அதிகார பெயரிலே வெளியவா. அது டாடி இப்பொழுதும் ஒவ்வொரு வீட்டுக்கும் டாடி இப்படியா இருளிலே கிடைக்கிற இந்த வீடுகளுக்குள்ளே இரண்டு இரண்டு தேவதூதர்களை நீர் அனுப்புவீராக. Send them now in the name of Yeshua. Daddy, 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 send them. நான் கிழக்கு பிராந்தியத்துக்கும் நான் மற்ற எந்த இடங்களிலே கேட்கிறார்களோ அல்லது வடக்கலையும் இந்த இடறுதல் தெரியாம இருக்கும் இந்த குடும்பங்கள், இருளுக்குள்ளாய் கிடக்கும் இந்த குடும்பங்களை உமது இரக்கம் கிடைக்கட்டும், உமது இரக்கம் கிடைக்கட்டும். இந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவாவின் அதிகாரத்திலே. வீட்டுக்குள்ளே புதைக்கப்பட்டது, வாசலோரத்திலே புதைக்கப்பட்டது, பின்வேரியிலே யாரும் காண மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே தோண்டி போட்டு புதைச்சது. இன்னமாய் இவர்கள் நித்திரை கொள்ளும் நேரத்திலே அல்லது ஒரு கடைக்கு போகிற நேரத்திலே அல்லது கொழும்புக்கு போன நேரத்திலே எங்கே என்று விசாரித்து அவர்கள் போய்விட்டார்கள் என்று மந்திரகாரனிடத்திலே போய் அந்த சூனியத்தின் பொருளை கொண்டு வந்து டாடி அங்கே அதை புதைச்சி வச்சது. எல்லாம் வெளியமா யேசுவா பேர் வேறு வேசி, நீ அந்த குடும்பத்தோடு இருக்க முடியாது. Get out, get out in the name of Yeshua. எல்லா வருத்தங்களையும் வேர்களை பிடுங்கிறேன், இருதய நோயின் அந்த வேரை பிடுங்கிறேன் இயேசுவாவின் நேரத்தில். அந்த சலக்கடுப்பு அந்த சொல்லி சும்மா நட்டிக்கிற பேய் உன் வேரை பிடுங்கிறேன் இயேசுவாவின் நேரத்தில். கற்பத்திலே இருக்கிற அந்த அடிக்கடி தாங்க முடியாத குத்துவலி, அது எனக்கு அம்மாக்கு இருந்தது, எனக்காக அது அப்படி அக்காக்கு இருந்தது என்று சொல்லிக்கொண்டு இதை ஒரு இயற்கையாக எடுத்துக்கொண்டவர்கள் விடுதலையாக்குவீராக. அந்த வேரை பிடுங்கிறேன், அந்த கற்பத்தை பற்றி வெளியிலே போ, மரணத்தின் ஆவி உன் வேரை பிடுங்கிறேன் இயேசுவாவின் பெயரிலே. அந்த கற்பத்தை பற்றி வெளியே போ, புறக்கணிக்கப்பட்ட ஆவி இயேசுவாவின் அதிகார பெயரிலே இன்றைக்கு உனக்கு கட்டளை இடுகிறேன். அந்த தாயை விட்டு வெளியே போ, அந்த கற்பத்தை விட்டு வெளியே போ, வெளியே போ. கொலையின் ஆவி வெளியவா இயேசுவாவின் பெயரிலே. இன்று வரை நீ அந்த கற்பத்துக்குள்ளே குடியிருந்து நீ அவளை சரியாக மனம் விட்டு சிரிக்க சந்தோஷப்பட நீ விடவில்லை. ஒருவேளை அந்த துக்கமான ஒரு காரியம் நடந்து அதுக்கு அவளால் துக்கப்படவும் முடியவில்லை, ஒரு சொட்டு கண்ணீர் வரலாலும் விடவில்லை. நீ அந்த விதமாக ஒரு விரைச்ச ஒரு ஒரு மனுஷி மாதிரி நீ வைத்திருந்தாய். வெளியவா யேசுவாவின் பேரில், வெளியவா, வெளியவா. அடிக்கடி சண்டையை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தும் சூனியப்பை உன் கட்டுக்களை உட்டாக்கிறேன். வெளியவா யேசுவாவின் பேரில், விடு அந்த குடும்பத்தை, அவருடைய இரத்தம் தளிக்கிறேன், ஒவ்வொரு வீடுகளையும் தளிக்கிறேன். இந்த நேரத்திலும் டாடி யார் அந்த செல்போனை வைத்து பார்க்கிறார்களோ இந்த பேய் கையில இருந்து அதை தூக்கி எறிந்தாலும் அந்த அலக்களிக்கும் அந்த பேய் வெளியில வரட்டும். யேசுவாவின் அதிகாரத்தில் அவர்களுக்கு இந்த வார்த்தை கேட்காமல் அலங்கரிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களை நீ அர்த்தப்படுத்த, மற்ற குடும்பங்களிலே ஒருவேளை தாய் அல்லது இன்னும் மற்ற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வேர்களை பிட்டங்குறோம் யேசுவாவின் பேரில். வெளியேறு. நீ குடும்பங்களை கடுத்தது காணும், உன் சூனியத்தினாலே உன்ற எண்ணம் என்ன, யாரும் என்னை காண்பதில்லை, இவள அங்க நான் விட போறேன், விடுதலை கொடுக்குற ஒரு இடத்துக்கு, அங்க போய் கட்டளையிடுற ஒரு இடத்துக்கு இவளை எப்படி நான் அனுப்புவேன், அனுப்ப மாட்டேன் என்று தானே வீட்டுல வச்சிருந்தாய்.
வெளிக்கெடுக்கதியா, அந்த வீட்டை விட்டு வெளிக்கெடுக்கதியா, அந்த பிள்ளையை விட்டு வெளிக்கெடுக்கதியா, யாரோடு கொண்டே மாட்டினாய், எந்த பாம்பு பாம்புகள் குடியிருக்கிற அந்த படியனோட கொண்டை மாட்டினாய், உனக்கும் அவளுக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்துகிறேன், பிளவு ஏற்படுத்துகிறேன். உன் திட்டம் சரிவராது, உன் திட்டத்தை நிர்மூலமாக்குறேன். இயேசுவின் அதிகாரத்திலே ஆண்டு போ, அந்த வீட்டை விட்டு வெளியிலே போ. இது சேனைகளின் யாவையின் நேரம், குடும்பங்கள் எல்லாம் அவருடையது, பூமியின் அதன் கொடிகளும் யாவையினுடையது. இருக்க முடியாது, இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன். டாடி எந்த ரூம்ல இருந்தாலும் அவர்களுக்கு காட்டி கொடுக்கும், கனவிலையோ எதிலையோ காட்டி கொடுக்கும். இந்த குடும்பங்கள் உம்முடைய வருகைக்கு முன்பதாக மெய்யான தேவன் உம்மை அறிய, அதி உயர்ந்த தேவனின் உம்மை அறிவதற்கு தடையாயிருக்கும் இந்த சூனிய கட்டுக்கள், இந்த மயக்கம் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுதலையை கொடுப்பீராக. உம்முடைய சித்தம் நிறைவேற ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் எல்லாம் அலக்களிக்கும் ஆவியை வரியவா, இதை மிஸ் பண்ணவர்கள் இந்த வார்த்தையை இதை கொண்டு வா என்று பாப்பம் என்று தாப்பனோ அல்லது தாயோ யாரோ வெளியிலே வீட்டுக்கு வெளியிலே போயிருந்தாலும் அவர்கள் மறுபடியும் இதை எடுத்து பார்க்கும் நேரம் கட்டுகளை சுக்கு நூறாய் உடைய பண்ணுவீராக. வெளியே வா, நீ இருந்தது காணும், காணும் குடும்பங்களை கெடுத்தது காணும். விடு, விடு இந்த குடும்பங்களை. நான் மௌனமாக இருந்தேன், எனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். இனிமேலும் நடக்காது, என் எதிரிகளை பாழாக்கி நான் விழுங்குவேன். அகன்று போ, அகன்று போ. யேசுவாவின் அதிகார பெயரிலே அகன்று போ. எல்லா வேர்களை பிட்டுங்கிறோம் யேசுவாவின் அதிகாரத்திலே. தேங்க்யூ, தேங்க்யூ டாடி. நீரே வழி நடத்தும், உம்முடைய வார்த்தையின்படி குருடர்களை அறியாத பாதையிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே கொண்டு வந்து, இருளை அவர்களுக்கு முன்பாய் வெளிச்சமாக்கி கோணலை நேராக்குவேன். நான் இப்படிப்பட்டவைகளை செய்து அவர்களுக்கு அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன தேவன் நீர். அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். நீர் தொடங்காவிட்டால் இவர்கள் எப்படி வருவார்கள்? உமது மகன் என்று உமக்கு தெரியும். நாங்கள் யார் டேடி உமக்கு புத்தி சொல்ல? தொடக்கம் நீர்தான், முடிவும் நீர்தான். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை உள்ளே போன வீடுகளுக்குள்ளே போன குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆயத்தப்படுத்தும். இங்கேயோ இலங்கையோ வெளியிடங்களிலோ உம்முடைய வார்த்தைக்கு எந்த தடையும் இல்லை. தூக்கி எறிஞ்சு போட்டிருப்பீர் இந்த பெய் நேரப்படங்களை. அப்படியே செய்யும். இது மறுபடியுமாக அதை போட்டு இந்த வார்த்தைகளை கேட்கும் நேரத்திலே கட்டுக்கள் உடையட்டும், விடுதலையாகட்டும், உம்மண்டை இழுக்கப்படட்டும். தேங்க்யூ டாரி, தேங்க்யூ, தேங்க்யூ. நிறைந்தேனும் அதி பிரசன்ன
We thank you for your son. Daddy, உமது மகனுக்காய் நன்றி. கரங்களை வச்சோம். Adonai Panav Eliyeka Vigunaika Isa Adonai Panav Eliyeka Vaisam Eka Shalom. Adonai ungulai aasirvadith ungulai kaaparaga. அருணாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அருணாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யேசுவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. ஆமேன், ஆமேன். Well, time is up. என்ன பேச போகிறேன் தெரியாமல் குறிப்பாக இன்றைய மாலை மழைக்கு பின் அவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் போல எது எது எதுக்கு பின்பு பேச வேணும் என்று சொல்லு போட்டு அவருக்கு கனம் துதி மகிமை எல்லாம் அதி உயர்ந்த தேவன்.